வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மழை என்றதும் வெள்ளம் வருமோ என பதறும் காலம் மாறிவிட்டது. கனமழையின் தாக்கம் மக்களை பாதிக்காதவாறு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம். அபிராமி ராமநாதனை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற வருமான வரித்துறை. சென்னை பொறுசேவாக்கத்தில் அபிராமி மெகாமாலை அப்பாசாமி நிறுவனம் கட்டிவரும் நிலையில் விசாரணை. திருவான்மியூரில் உள்ள காசா நிறுவனத்தின் ஆவணங்கள் மற்றும் ரகசிய தகவல்கள் திருட்டு. ஐடி சோதனை நடக்கும் நிலையில் ஊழியர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிறுவனம். திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவா வேலுவின் வீடு, முகாம், அலுவலகங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை. அருணை பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட 6 இடங்களில் சோதனை தொடர்கிறது. திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் உள்ள அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் வீட்டிலும் சோதனை. அதிகாலை முதல் சோதனையில் ஈடுபட்டுள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள். சென்னையில் அடாவடியாக பேசி பேருந்தில் மாணவர்களை தாக்கிய பாஜக பிரமுகரும் நடிகையுமான ரஞ்சனா கைது. விசாரணைக்கு வர மறுத்ததால் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று காவல்துறை. சிறையில் அடைக்க மாங்காடு போலீஸ் முடிவு. ஸ்ரீபெருமுதூர் நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தவும் திட்டம். சென்னை பெசன்ட் நகரில் ஹெல்த் வாக் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஒட்டும் மழையில் நடைப்பயணமும் மேற்கொண்டார். பனையூரில் பாஜக குடிக்கம்பத்தை அகற்ற முயன்றபோது ஜேசிபியின் கண்ணாடியை உடைத்த விவகாரம். பாஜக நிர்வாகி அமர் பிரசாத்தின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த செங்கல்பட்டு நீதிமன்றம். தூத்துக்குடியில் காதல் தம்பதி வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் 2 பேர் வள்ளியூர் நீதிமன்றத்தில் சரண். பெண்ணின் தந்தை உட்பட 4 பேர் ஏற்கனவே கைது. காஞ்சிபுரத்தில் பிரதமர் மோடியை அவதூறாக பேசியதாக கூறி திமுக எம்எல்ஏ எழிலரசன் வீட்டை பாஜகவினர் முற்றுகையிட முயற்சி. குண்டுகட்டாக கைது செய்து பேருந்தில் தூக்கிச் சென்ற போலீஸ். தீபாவளி பட்டாசுகளை குறைந்த விலையில் விற்பனை செய்வதாக இணையதளம் வாயிலாக மோசடி. போலி விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல். பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமனம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் நேரில் ஆஜராக ஹைகோர்ட் உத்தரவு. போட்டித் தேர்வு முறையிலிருந்து விலக்கு கேட்ட 400 பேருக்கான இடங்களை காலியாக வைக்கவும் ஆணை. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் போலீசுக்கு அரிவாள் வெட்டு. தப்பிய இளைஞரை விரட்டிப்பிடித்து கைது செய்த காவல்துறை. தமிழக மீனவர்கள் 8 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். 200 கிலோ மீன் வலையையும் பறித்துச் சென்று அட்டு ஊழியம். தாம்பரம் விமானப்படை தள போர் விமானிகள் பயிற்றுநர் பயிற்சிப் பள்ளியின் 75ஆம் ஆண்டு விழா கோலாகலம். விமானப்படை வீரர்கள் சாகசம் நிகழ்த்தி அசத்தல். கணுக்கால் காயம் காரணமாக உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகினார் இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா. மாற்று வீரராக அணியில் இடம் பிடித்தார் வேகப்பந்து வீச்சாளர் பிரசீத் கிருஷ்ணா. சென்னை அருகே அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றங்கரையோரத்தில் கட்டப்பட்ட ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு. பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது. மேலே ஏறி வாங்க.
சென்னையில் அரசு பேருந்தில் தொங்கியபடியே சென்ற பள்ளி மாணவர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசி தாக்கிய நடிகை ரஞ்சனாவை காவல்துறையினர் கைது செய்தனர். விளம்பர நோக்கத்திற்காக நடிகை செய்த செயலே அவரை சிக்கலில் மாட்டச் செய்தது எப்படி என இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். அரசு பேருந்தின் படிக்கட்டில் பயணம் செய்த மாணவர்களை கண்டிக்கிறேன் என்ற பெயரில் பாஜகவை சேர்ந்த நடிகையும் வழக்கறிஞருமான ரஞ்சனா அத்துமீறலில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. சென்னை போரூரிலிருந்து குன்றத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தை வழிமறித்த நடிகை ரஞ்சனா ஓட்டுநருடன் முதலில் வாக்குவாதம் செய்தார். பிறகு பேருந்தின் பின்பகுதிக்கு சென்ற ரஞ்சனா படிக்கட்டில் தொங்கிய மாணவர்களை பிடித்து கீழே இறக்கிவிட்டதுடன் சில மாணவர்களின் கன்னத்தில் பலாரும் விட்டார். ரஜினியின் அண்ணாத்தா படத்தில் துணை நடிகையாக நடித்திருந்தாலும் திடீர் என்று இப்படி அலப்பறை செய்த பெண்மணி யார் என்று தெரியாமல் நடத்துனரும் பயணிகளும் ஒரு கணம் திகைத்துதான் போனார்கள். இதுதான் சாக்கு என்று நினைத்தாரோ என்னவோ, நான் போலீஸ் என்றும் சந்தடி சாக்கில் அடித்து விட்டார் நடிகை ரஞ்சனா. இப்படியாக கிரைம் ரேட்டும் அஃபென்ஸும் கூடிக்கொண்டே போயின. சம்பந்தப்பட்ட பேருந்திலிருந்த பயணிகள் யாரும் இதனை செல்போனில் படம் பிடிக்காத நிலையில் அவருக்கு வேண்டிய யாரோ சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டது போல் அந்த நிகழ்வுகளை நேரலை செய்யக்கூடிய செய்தியாளருக்கு இணையாக விரட்டி விரட்டி படம் பிடித்தார். ஆனால் இந்த வீடியோதான் தன்னுடைய குற்றத்திற்கான ஆதாரம் என்பதை அப்போது வழக்கறிஞரான நடிகை ரஞ்சனா அறிந்திருக்கவில்லை. சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களில் இந்த காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அரசு பேருந்தின் ஓட்டுநர் சரவணன் இந்த சம்பவம் தொடர்பாக மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள சென்னை கெருக்கும்பாக்கத்தில் உள்ள நடிகை ரஞ்சனாவின் வீட்டிற்கு மாங்காடு இன்ஸ்பெக்டர் முத்துராமலிங்கம் தலைமையிலான போலீசார் சென்றனர். அவரை கைது செய்வதாக கூறியதும் என்ன காரணத்திற்காக என்று கேட்டு நடிகை ரஞ்சனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் தனது படுக்கை அறையின் ஜன்னலை ஆண் காவலர்கள் தட்டி அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டினார். என் பெட்ரூம் ஜன்னலை வந்து போலீஸ் ஆபீசர் ஆம்பளை போலீஸ் ஆபீசர் தட்டுறீங்க. என் பெட்ரூம் ஜன்னல், நான் டிரஸ் மாத்திட்டு இருக்கேன், என் பெட்ரூம் ஜன்னலை வந்து ஆம்பளை போலீஸ் ஆபீசர் ரொம்ப நேரம் பெட்ரூம்ல கைது நிச்சயம் என்பதை உணர்ந்த நடிகை ரஞ்சனா தனது காரில் தான் காவல் நிலையத்திற்கு வருவேன் என்று கூறி அடம் பிடித்தார். முரண்டு பிடித்த நடிகையை பெண் காவலர்கள் வலு கட்டாயமாக காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த பள்ளி மாணவர்களை திருத்த வேண்டும் என்ற நோக்கம் சரியாக இருந்தாலும் கூட அதனை செயல்படுத்திய விதம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பாஜகவின் கலாச்சார பிரிவு செயலாளர் ரஞ்சனா கைது செய்யப்பட்டுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராஜசேகர். குன்றத்தூர் அருகே அரசு பேருந்தில் தொங்கியபடி சென்ற மாணவர்களை தாக்கிய வழக்கில் துணை நடிகை ரஞ்சனா கைது செய்யப்பட்டார். அவரை இன்று மாலைக்குள் ஸ்ரீபெரும்புதூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க மாங்காடு காவல் நிலையத்தினர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. We'll be right back.
ஈரோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. தமிழகத்தில் 14 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் 14 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோயம்புத்தூர், நீலகிரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம் எனவும் 14 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் மழை என்றதும் வெள்ளம் வருமோ என்று பதறும் காலம் மாறிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அதில் புதிதாக 876 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் மழை என்றதும் வெள்ளம் வருமோ என்று பதறும் காலம் மாறிவிட்டதாகவும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மேற்கொண்ட பணிகளே இதற்கு காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். முறையான தூர்வாறுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளால் கனமழையின் தாக்கம் மக்களை பாதிக்காமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், அமைச்சர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பெருநகர மாநகராட்சி உயர் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் என அனைவரும் களத்தில் மக்களுக்கு துணை நின்று பணியாற்றிட வேண்டும் என்றும், மக்களுக்கு சிறு இன்னல் கூட ஏற்படாமல் தடுக்க திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயல் சிக்னல் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. சாரல் மழையில் நனைந்தபடி 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் 5வது நாளாக பரவலாக மழை பெய்து வருகிறது. திருவண்ணாமலை, கோவை உட்பட அமைச்சர் ஏவாவேலு தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தொடர்புடைய 5 இடங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்மாத்தூரில் உள்ள வேலுவின் வீடு, விருந்தினர் இல்லம், அவரின் கல்வி நிறுவனங்கள் உட்பட 10 மேற்பட்ட இடங்களில் நேற்று வருமான வரித்துறை சோதனையை தொடங்கியது. 20 மேற்பட்ட வாகனங்களில் வந்த 200 மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை 7 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திண்டிவனம் சாலையில் உள்ள ஏவாவேலுவின் மகன் கம்பனின் வீட்டிலும் இன்று அதிகாலை முதல் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்படுகிறது. ஏவாவேலுவுக்கு சொந்தமான தொழிலதிபராக கருதப்படக்கூடிய பிரேம்நாத் என்பவருக்கு சொந்தமான சொகுசு விடுதி, அவரின் வீடு, மார்பிள்ஸ் விற்பனை நிலையம் உட்பட 3 இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனையை 2வது நாளாக நடத்தி வருகின்றனர். இதேபோல் கோவையில் காசாகிரான் முன்னாள் நிர்வாகி செந்தில்குமாரின் இல்லம் உட்பட 5 இடங்களிலும், கரூரில் 4 இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புரசேவாக்கத்தில் அபிராமி திரையரங்கம் இயங்கி வந்த இடத்தில் அப்பாசாமி நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் மெகா மாலை கட்டி வருகிறது. இதில் வரி ஏய்ப்பு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் அபிராமி திரையரங்க உரிமையாளர் அபிராமி ராமநாதன் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். தொடர்ந்து அபிராமி ராமநாதனை ராயப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிலிருந்து போயஸ் கார்டனில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். காசாகிரான் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் நேற்று முன்தினம் அந்நிறுவனத்தின் சார்பில் திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. அதில் காசாகிரான் நிறுவனத்தில் பணிபுரியும் சதீஷ் என்பவர் அந்நிறுவனத்தின் முக்கிய ஆவணங்களையும் ரகசிய தகவலையும் திருடி மற்றொரு நிறுவனத்திற்கு அளித்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை சோதனை நடைபெறும் நிலையில் ஆவணங்கள் திருடப்பட்டிருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது குறித்து திருவான்மியூர் காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம்.
கொட்டும் மடையிலும் ஹெல்த் வாக் எனும் நடைபயிற்சி பாதை திட்டத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் காட்சிதான் இது. சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்த பாதிப்புகள் உள்ளோருக்கு பாதிப்புகளை குறைக்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டமாக நடைபயிற்சி பாதை திட்டத்தை தமிழ்நாடு அரசு வடிவமைத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக சென்னை பெசநகர் முத்துலட்சுமி பூங்காவிலிருந்து கடற்கரை சாலை வரை உள்ள 8 கிலோமீட்டர் நடைபாதையை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் மழையில் குடைபிடித்தபடி நடைபயிற்சி மேற்கொண்டனர். சென்னையில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை அமைச்சர்கள் கே என் நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, மழைநீர் வடிகால் பணிகள் 98% நிறைவடைந்துள்ளதாகவும், மழைநீர் தேங்காமல் தவிர்க்க மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% நிறைவடைந்து விட்டது. கடந்த 1 வருடத்திற்கு முன்பு பெய்த மழை அளவுக்கு 20 சென்டிமீட்டர் பெய்தால் கூட 1 மணி நேரத்தில் அத்தனை இடங்களையும் அந்த தண்ணீர் தேங்காத அளவு செய்யக்கூடிய பணிகள், அடிப்படை பணிகள் அனைத்தையும் தயார் நிலையில் இருக்கிறது. சென்னையை சுற்றியுள்ள ஏரிகளை சுத்திகரித்து மழைநீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். அடையாறு, பக்கிங்ஹாம் கேனல், கூவம் போன்றது சீர் செய்வதை தாண்டி அடுத்த பணி நம் சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகளை சரி செய்து ஏரிகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தண்ணீரை தேக்கக்கூடிய அந்த பணியும் போது தொடங்கியிருக்கிறோம். தொடர்ந்து கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாக புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கிய தண்ணீர் முற்றிலும் அகற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 6000 அதிகமானோருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையார் மண்டலத்தில் நடந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், சனிக்கிழமைகளிலும் 1000 மருத்துவ முகாம் நடத்தப்படுவதாக கூறினார். காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் மருத்துவ முகாம்களில் பங்கேற்று பலன் பெறவும் அவர் கோரிக்கை விடுத்தார். காய்ச்சல் பாதிப்புள்ளவர்கள், சளித்தொல்லை உள்ளவர்கள், வறண்ட தொண்டை, இருமல், சேத்துப்புண் போன்ற பல்வேறு மழைக்கால உபாதைகள் உள்ளவர்கள் இந்த மருத்துவ முகாம்களை அணுகி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம். டெங்கு ஒழிப்பு பணிகளில் 26000 அதிகமான பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கொசுமுட்டை ஒழிப்பு மருந்துகள் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் ஜிகா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். கணுக்கால் காயம் காரணமாக உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா விலகியுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியின் போது இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியாவிற்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. இதனால் 2 உலகக்கோப்பை போட்டிகளில் அவர் ஆடவில்லை. பெங்களூரில் உள்ள பிசிசிஐயின் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு பதிலாக சூரியகுமார் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை முடிந்து அரையிறுதி சுற்றுக்கு முன் ஹர்திக் பாண்டியா இந்திய அணிக்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காயம் குணமாகாததால் ஹர்திக் பாண்டியா உலகக்கோப்பை தொடரிலிருந்து முழுமையாக விலகியதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. அவருக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றின் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடந்து வருகிறது. அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றின் கரையோரம் தாய் மூகாம்பிகை நகர், டோபிகானா தெரு, சாந்தி நகரில் சுமார் 700 வீடுகள் உள்ளன. இங்கு வசிப்பவர்களுக்கு மாற்று வீடு வழங்கப்பட்ட நிலையில் ஆற்றங்கரையோரம் உள்ள வீடுகளை காலி செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டது. இருப்பினும் வீடுகளை மக்கள் காலி செய்யாத சூழலில் பல்லாவரம் வட்டாட்சியர் தலைமையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடந்து வருகிறது. 500 போலீசார் அங்கு பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். தீயணைப்புத்துறை வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. Thank you.
வருவாய் துறையினர் வீடுகளை அகற்றிய போது அப்பகுதியினருக்கும் அதிகாரிகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்தார். அவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். பிரதமரை தரக்குறைவாக பேசியதாக கூறி காஞ்சிபுரம் எம்எல்ஏ வீட்டை முற்றுகையிட முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தினர். காஞ்சிபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினரான எழிலரசன் அண்மையில் கீழ்கதிர்பூர் என்ற கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்றார். அப்போது மகளிர் உரிமைத் தொகை கேட்டு பெண்கள் அவரை முற்றுகையிட்டனர். இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் பேசும்போது பிரதமர் மோடியை எம்எல்ஏ இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட பாஜக தலைவர் பாபு தலைமையில் 100 மேற்பட்டோர் எம்எல்ஏ எழிலரசன் இல்லத்தை முற்றுகையிட முற்பட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எம்எல்ஏவின் இல்லத்தின் முன்பு குவிந்திருந்த பாஜகவினரை அப்புறப்படுத்திய காவல்துறையினர் அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் காவலரை அறிவாளால் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற இளைஞரை காவல்துறையினர் விரட்டிப்பிடித்து கைது செய்தனர். சாயல்குடியைச் சேர்ந்த ஜேசுராஜ் என்பவர் 16 சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் ஜேசுராஜை கைது செய்ய குற்றப்பிரிவு காவல்துறையினர் 4 சாயல்குடிக்கு சென்றனர். அப்போது அவர் முதல்நிலை காவலர் காளிமுத்துவை அறிவாளால் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார். தொடர்ந்து உடனிருந்த காவல்துறையினர் அவரை விரட்டிப்பிடித்து கைது செய்தனர். காயமடைந்த காவலர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த 8 மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். புதுப்பேட்டையைச் சேர்ந்த செந்தில்குமார், மதன், சிவகுமார், நித்யகுமார் ஆகியோர் நேற்று மதியம் கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்கச் சென்றனர். அவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஃபைபர் படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 3 தாக்குதல் நடத்தினர். மூங்கில் கட்டையால் தாக்கிய அவர்கள் GPS கருவி, செல்போன், ஐஸ் பாக்ஸ், மீன்பிடி வலைகளை அபகரித்துக் கொண்டு விரட்டியடித்தனர். இதில் செந்தில்குமார், மதன் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த சக மீனவர்கள் கடலோர காவல் குழும காவல்துறையினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இதேபோல் வானவன் மகாதேவி கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அவர்களின் 200 மீன்வலை மற்றும் 60 மீன்களையும் பறித்துச் சென்றனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.